கும்பகோணம் இல்லை, பேஸ் கும்பகோணம் தான், ஆஃபீஸ் எல்லாமே கும்பகோணம் தான். எங்கிட்ட பிஸ்னஸ் பில்டிங் சம்மந்தமான எல்லா மெஷினரிஸும் இருக்குது, ஜேசிபி, டிப்பர், டிராக்டர், டேங்கர், இதுமாரி எல்லாமே வச்சுருக்கேன். அந்தளவுக்கு மேன் பவர் இருக்குது. நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, என்னோடய ஒய்ஃபு தலைமை ஆசிரியராக ஊராட்சி நடுநிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்காங்க. என்னோடய பெரிய பையன் வந்து துபாயில் வந்து பில்டிங் டிசைனராக தான் இருக்குது, ஆர்கிடெக்ட். அவர் என்னோடய ரெண்டாவது பையன் வந்து 9th 10th போகிறாரு. சின்ன குடும்பம், எங்கள் ஃபேமிலி எல்லாம் உழைப்பாடிங்க. லேபர்ஸ் வந்து விசுவாசமான நாட்கள் லேபர்ஸு. இந்த பில்டிங் தொழில் வந்து எப்படி எனக்கு நாட்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா, எங்கள் அப்பா ஒரு பெரிய கான்ட்ராக்டர். அவருக்கு பின்னாடி நாங்கள் ஒரு 6 பேர் எங்கள் ஃபேமிலியில் உள்ள நபர். அதில் யாருமே பில்டிங் லைனுக்கு போகலை. நான் ஒன்றியும் அந்த லைனுக்கு போகணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக போனேன். அவர் வந்து அந்த குருநாதர் பேர் சம்பந்தமூர்த்தி. சம்பந்தமூர்த்திங்கிறவர்கிட்ட ஒரு 3 வருஷம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் போன, பஸ் ஸ்டாண்ட் கட்டும்போது சூப்பர்வைசராக இருந்தேன். அதுக்கு பிறகு செல்லப்பா, செல்லப்பாங்கிறவர்கிட்ட வந்து ரோடு இருக்குது, அதுமாரி பாடம், கல்வெட்டு இதுமாரி போட்டுக்கிட்டு அமௌண்ட் ஒரு வருஷம் இருந்தேன். வீராசாமின்னு ஒரு மேஜர் கான்ட்ராக்டர் பில்டிங்கில் வந்து பில்டிங்ஸ் லைனில் இருந்திருக்கேன். அவர் ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருந்திருக்கேன். இதுமாரி ஒரு 3-4 பேர்கிட்ட இருந்த அனுபவம். ரெண்டாவது நான் பண்ண பில்டிங்ஸ் எப்படின்னாக்கா, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு லிஃப்ட் கான்ட்ராக்டராகவும் லேபர் சப்ளையராக இருந்திருக்கேன். பில்டிங் லிஃப்ட் கான்ட்ராக்டராக இருக்கும்போது எப்படின்னாக்கா, இந்த மாஸ் காலேஜ், அரசு காலேஜ், அன்னை காலேஜ், மாடர்ன் காலேஜ், ஸ்டார்லைன் காலேஜ், மஞ்சக்குடி சாமி தயானந்த சரஸ்வதி காலேஜ், மருதுபாண்டியன் காலேஜ் வல்லம், ஜெயங்கொண்டம் கே சின்னப்பன் காலேஜ், அதுமாரி நிறையா காலேஜுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ எது சரி எது தப்புங்கிறத அப்பயே நான் ஓரளவுக்கு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த தொழிலை தனியாக எடுத்து செய்யும்போது எதெல்லாம் தவறு நடந்துச்சோ அதெல்லாம் இந்த நான் செய்கிறப்ப வரக்கூடாது அப்படிங்கிறத முடிவாக தீர்மானமாக வச்சுக்கிட்டேன். பில்டிங்ஸில் இருக்க அத்தனை பேருமே பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு இருப்பாங்க. எனக்கு பணம் சம்பாதிக்கணும், ஆனால் பணம் தான் மெயின் கிரிட்டிக்கல் கிடையாது. பணத்தோடு சேர்ந்து அந்த கஸ்டமருக்கு திருப்தியான வேலையை செஞ்சு கொடுக்கணும். அவங்க அதில் திருப்தி அடைஞ்சாங்கனாக்கா அவங்க மூலயமா அடுத்தடுத்த ஒர்க்கு கிடைக்கும், லாபத்தை குறைச்சி சம்பாதிக்கணும், வேலையை அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால கும்பகோணம் நகராட்சியில் ஃபஸ்ட் கிளாஸ் கான்ட்ராக்டர். நான் ஒரு கோடி வேலைக்கு வேலை செய்யலாம். நான் செஞ்ச ஒர்க் எல்லாமே பேர் சொல்கிறவருக்கு தான். ஜிஹெச்சில் ஒரு பில்டிங் பண்ணியிருக்கேன், 55 லட்சம் ரூபாய்க்கு. அது வந்து தமிழக முதல்வர் இடஒக்காடு அவர்கள் தான் காணொலியில் திறந்து வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து 3 க்ரீன் பார்க்குன்னு 3 பண்ணியிருக்கேன், அம்ரூட் ஸ்கீமில். ஒவ்வொரு பார்க்குமே 45 லட்சம், 50 லட்சம், 55 லட்சம் தான். ஒன்று வந்து பஸ் ஸ்டாண்டில் ஜான்ஸ்லாஜ் நகரில் பண்ணியிருக்கேன், பார்க் ஜான்ஸ்லாஜ் நகர் பார்க் பண்ணியிருக்கேன். அதில் சின்னவங்களும் சிறுவர்களும் விளாட்றது கேம்ஸ் இருக்குது, பொழுது போக்குற கார்டன்ஸ் இருக்குது, பெரியவங்க விளாட்றதுக்கான ஜிம்ஸ் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, இதுமாரி பண்ணியிருக்கேன். அந்த பில்டிங்கை சுற்றி நிறையா வந்து பெரும் படத்தில் தலைவர்களோட ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சிருப்பேன். அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் அந்த செவத்தில் எந்த ஒரு விதமான விளம்பரமும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்துல் கலாம், அன்னை தெரசா, வா சிதம்பரனார், ராஜராஜ சோழன் கட்டுமான பணி, அந்த கட்டுமான பணியை கட்டும்போது எவ்வளோ சிரமப்பட்டாங்க. அன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் தெரியாத காலத்தில் ராஜா காலத்தில் கட்டினது அப்படி. அதை வந்து நான் அதை வந்து வரைஞ்சி காலத்தில் நான் வேலை செய்யும்போது, தொழில் பண்ணும்போது நான் ஒரே சாப்பாட்டை கூட நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அந்த கஷ்டங்கள் வந்து இன்றைக்கி நான் வளர்ந்து வரும்போது என்கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸ் யாருமே சாப்பிடாமல் வேலை செய்யக்கூடாதுக்காக காலையில் வந்தோடனே டிஃபன் கொடுப்பேன், மத்தியானம் ரெகுலர் சாப்பாடு, 12 மணிக்கு 1 மணிக்கு டீ விட, 5 மணிக்கு டீ, இது ரெகுலராக வேலை ஆட்களுக்கு உண்டு. அது நிரந்தரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வேலை செய்கிற ஆளுங்க முழுமையான பணத்தை வீட்டில் கொண்டு கொடுத்துட முடியும். என்கிட்ட இருக்க வேலை ஆளுங்க பணத்தை எடுத்து அனாவசிய செலவோ தேவையில்லாத செலவோ பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு சௌகரியம் பண்ணி உடம்பு ஹெல்த்தாக வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து இப்போ படித்து முடிச்சுட்டு வர்ற இன்ஜினியர்ஸ் அப்படியெல்லாம் என்னன்னாக்கா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக வராங்க.
அவங்க வந்து அனுபவத்தை கற்றுக்கிட்டு தொழிலுக்கு வரணும்னு நினைக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்த உடனே ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் வேலைக்கு போகணும், ஒரு 2 மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் வேலைக்கு வேலையில் இருக்கணும், ஏதாவது வேலை எடுத்து செய்யணும், அதில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கணும், அடுத்த உடனே எடுக்கணும், ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும், உடனே கிட்டுக்கிட்டு 1 லட்சம் விதி கொண்டு சரி மல்டி மில்லியன் அப்படி ஆகி நினைக்கிறாங்க. ஆனால் தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு கட்டுமான தொழிலுக்கு வந்திருந்தாக்கா அவங்க லைஃப் லாங் அதை ஓட்டிடலாம். தொழிலே தெரியாமல் வரும்போது அது அவங்களையும் பாதிக்கும், யாருக்காக செஞ்சு கொடுக்குறான்னு அந்த குடும்ப அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டியும் பாதிக்கும். அதுமாரி செய்யக்கூடாது. நம்ம ஒரு இடம் ஒரு வேலை செய்யணும்னா இது இவர்கிட்ட இருந்தார், இவர் தயாரானவர், அதனால் தயாரானவர் நல்ல வேலை செஞ்சுருக்காருன்ற மாதிரி இருக்கணும். தவிர இந்த வேலை செஞ்சார் தரம் இல்லாதவர், இவருக்கு இந்த வேலையை கொடுக்கறது வேஸ்ட் அப்படின்னு பப்ளிக் சொல்லிடக்கூடாது. அதனால் லேபர்ஸாக இவர் ஒரு பிஇ படித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு சீனியர்கிட்ட ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வரணும். அப்போ தான் அவனுக்கு பெரிய அனுபவமும் கிடைக்கும். படிக்கும்போது தேரையாக படிச்சிருப்பாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது இன்ஜினியர்ஸ் இருந்தாலும் தெரியும். நான் வந்து இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு நாட்டுக்கு நான் போவேன். அது பையன் கிளப்லேருந்து மெயின் கிளப்லேருந்து மெயின் கிளப்பில் இருக்கும் மெயின் கிளப்லேருந்து போவேன். அப்படி போகும்போது சிங்கப்பூர் மலேசியாவை போனேன். அது ஒரு கட்டுமானத்துறையில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பார்த்தேன். அதுக்கு பிறகு துபாய் போனேன். துபாயில் வந்து பிரட்சிப்பான ஒரு பில்டிங்கை பார்த்தேன், முஸ்கலிபா. 150 மீட்ரு, இன்னும் 1 கிலோமீட்டருக்கு இன்னும் 15 மீட்டர் தான் குறையுது. கட்டி தான் 1 கிலோமீட்டரில் ஒரு பில்டிங் கட்டியிருப்பான்னு வச்சு. ஆனால் சின்ன ஒரு சீக்கிரம் வளர்ந்த ஒரு 20 வருஷத்துலேயே பெரிய அளவு வளர்ச்சியடைஞ்ச ஒரு. ஆனால் சிலோனுக்கு போயிருக்கேன். சிலோனில் வந்து செழுமையான இடம். இதெல்லாம் எதுக்காக பார்க்குறேன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இடத்துக்கு செய்யும்போது அந்த அவங்கள்ட்ட இருக்க தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இடத்துல செஞ்சு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக தான் செஞ்சிட்டு. தாய்லாந்தில் அந்த அங்கோர்வாட் கோயில் மாதிரி கட்டிடத்தை பற்றி ராஜராஜன் கோயிலில் அந்த ஒப்பீடு அந்த மாதிரி எதுவும் கருத்து? இப்போ வந்து சிங்க மலேசியாவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயில் வந்து ஒரு 112 அடியோ 115 அடியோ அந்த முருகன் சிலை இருக்குது மலேசியாவில். அதுமாரி துபாயில் எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்து கோயிலும் இருக்குது, முஸ்லீம் பள்ளிவாசலும் இருக்குது, சிவன் கோயில் ஒன்று இருக்குது துபாயில். ஆனால் யாருமே ஒரு இலக்கமாக தான் இருக்காங்க, அவங்க வந்து பாகுபாடெல்லாம் இல்லை, நல்லா சிவனில் வந்து எல்லாருமே தமிழ்நாடு சென்னல் எல்லாருமே நல்ல இணக்கமான பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கம் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஒருத்தர் இன்னொரு 2-வீலரையோ ஒரு 4-வீலரையோ ஓவர்டேக் பண்ணி போகலை, டிராஃபிக் ஆகவே இல்லை. நான் போய் போயிருந்த 10 நாள்லேயும் 1 நாளுக்குள்ள டிராஃபிக் ஜாம் ஆகலை. ஏன்னா யாரும் யாரையும் மிந்தி போய் ஆக்சிடென்ட் ஆகலை. அதனால் வந்து ஒரு 1/2 மணி லேட்டாக போனாலும் கியூவில் தான் வரிசையில் தான் போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு நெறிமுறையோடு இருக்காங்க. இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்கள் எந்த தொழிலாக எடுத்துக்கலாம், எடுத்துக்கிற தொழிலில் சக்ஸஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் போகணுன்னா அதில் வேற இன்கம் வச்சு ஃபேமிலி ஓட்டுற மாரி பார்த்துக்கலாம். அப்போ அந்த ஒரு வருமானம் போதுமா? ப்ரைவேட் ஒர்க்கு பண்ணணும்னா முழுமையாக உடலுழைப்பு கொடுத்தாகணும். அந்த உடலுழைப்பு முழுமையாக எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு பெனிஃபிட் நமக்கு இருக்குது. நம்ம உடலுழைப்பை கொடுக்கல என்னால் எஃபெக்ட் அதெல்லாம் போட முடியலன்னா அதுக்குள்ளே வருமானம் தான் கிடைக்கும். என்னோடய உழைப்பு அதிகமாக கொடுத்தனாக்கா அதுக்கான இன்கம்மை நம்ம நேரடியாக என் கண் கூட பார்க்கலாம். பிஸ்னஸ்ங்கிறது ஒரு தனி மனுஷன் கிடையாது. பிஸ்னஸ்ங்கிறது ஒரு 100 கண்ணுக்கு தெரியாத 100 பேருக்கு வேலை கொடுக்குறது. ஒரு சிவில் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சிவிலை சுற்றி என்னென்ன இருக்குனாக்கா ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் சாப்பாடு வந்துடும், ஒரு கம்பி இரும்பு கடை இருக்குது, ஒரு பெயிண்ட் கடை இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் கடை இருக்குது, ஒரு மரம் இருக்கிற மில் இருக்குது, பழகம் இருக்கிறதுக்கான மரம் இருக்கிற மில் இருக்குது, சென்றிங் தொழில் சம்மந்தமான சென்றிங் ஜாமான் ஸ்கஃபோல்டிங் பைப்பு ப்ராப்பு ஷீட்டு தயார் பண்ணுற இடம் இருக்குது. இவ்வளோ பேரும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறவங்க, இத்தனை பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் நினச்சிக்கணும். ஆனால் இளைஞர்களாக இருக்கிற அத்தனை பேருமே ஆர்டர் பண்ணி இந்த இடத்த நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து புதுசாக ஒரு அனுபவத்தை கற்றுக்கிறதோட இங்கேயே கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வளமான ஒரு தொழிலை கற்றுக்கலாம்,
லைஃப் லாங் அது இப்போ பயன்படும். அம்மா அப்பாவோட இருந்தோம், அண்ணன் தம்பியோட இருந்தோம், அக்கா தங்கச்சியோட இருந்தோம், அவங்களுக்கு நம்ம தொழிலையும் சப்போர்ட் பண்ணோம், நம்ம தொழிலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு இருக்கும். நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன? நாடு வல்லரசு ஆகணும்னா சுயநலத்தை ஃபஸ்ட்டு குறைக்கணும். சுயநலம் போணுச்சுன்னாக்கா வல்லரசு ஆகும். சுயநலங்கிறது எப்படின்னாக்கா ஒரு சிலரை வச்சு சொன்னதில்லை, சுயநலம் இல்லாத நபர் தான் பொது வாழ்க்கைக்கு ஏற்றவங்க. நான் கிளப்பில் இருக்கிறேன்னா கிளப்பில் இருந்து நான் முதியோர்லத்துக்கு செலவு பண்ணுவேன், மனாதிலத்துக்கு செலவு பண்ணுவேன், ஒருத்தன் அடிப்பட்டானா அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பேன், அவன் வைத்திய செலவு பண்ணுவேன். இதுமாரி இப்போ பொது நடம் சுயநலங்கிறது வந்து என்ன ஒண்டியுமே கவனிப்பேன், எனக்கு ஒண்டியும் செஞ்சுக்குவேன், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பிரச்சனை போய் நிற்க மாட்டேன், எழுத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை போய் நிற்க மாட்டேன். அது கிடையாது, எல்லாருக்கும் ஓடி ஓடி நின்று செஞ்சு கஷ்டத்தோட கஷ்டமாக உழண்டு கிளண்டு வளர்ந்தாதான் தெருவு நல்லாயிருக்கும். அப்புறம் தெருவு நல்லா இருந்துச்சுனாக்கா ஊர் நல்லாயிருக்கும், ஊர் நல்லா இருந்துச்சுனாக்கா நம்ம நகரம் நல்லாயிருக்கும், அப்புறம் மாவட்டம் நல்லாயிருக்கும், மாநிலம் நல்லாயிருக்கும், மாநிலம் நல்லா இருந்துச்சுனாக்கா இந்தியா லெவலில் வல்லரசு ஆகிடும். கூட்டு முயற்சி தான் வல்லரசாங்கத்துக்கு ஒரே வழி. நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கட்டுப்பாடு அதிபருங்கிற முறையில் என்ன கோரிக்கை உங்களுக்கு? ஜிஎஸ்டி குறைக்கணும். ஜிஎஸ்டி கடுமையான அளவுக்கு இருக்குது. எண்ணெய் வண்டி சார்ந்து எண்ணெய் வண்டியுமே பேஸ் பண்ணி இல்லை, இந்த மாதிரி நிறையா கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஜிஎஸ்டி ஒரு பெரிய சுமை. ஒரு பக்கம் பில்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க முதல்ல சுதந்திரமாக எங்களை கேட்குற அளவுக்கு மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களாலே கொடுக்க முடியல. ஏன்னாக்கா அவங்க ஜிஎஸ்டி கட்டி தான் நமக்கு பில் கொடுக்குற மாதிரி இருக்குது. முதல்ல வந்து மெட்டீரியல் அனுப்புவாங்க, நம்ம அப்புறமேட்டுக்கு பில்லு வாங்கி கொடுப்போம். இப்போ அப்படிலாம் இல்லை, ஒன்று ஒன்றுக்குமே நம்ம வந்து இன்னொருத்தன் பில்டிங்கில் வந்து பெயிண்டிங் ஆகிட்டே இருக்கும். இன்னொருத்தன் நம்பிய செய்கிற தொழில்ன்றதுனால மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் பில்டர் கட்டட தொழிலை கொஞ்சம் வளர்த்து விடுறதுக்கு, கட்டட தொழில் மேலே மேலே வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணால் கட்டட தொழில் வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உலகத்தை வல்லரசாகிறதுக்கான வாய்ப்புகள் கட்டட தொழிலை சார்ந்தது தான். கட்டட தொழிலை பேஸ் பண்ணி தான் எல்லா தொழிலுமே இருக்குது. கட்டட தொழில் அழிஞ்சு போச்சுன்னா இது அந்த நாட்டோட பொருளாதாரம் நலிவடையும். உங்களுக்கு ஒரு விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இந்த விருது தேர்ந்தெடுக்கிறதுக்கு சந்தோஷம். இதுக்கு முடியும் விருது வாங்கியிருக்கேன். கிளப்லேருந்து நிறையா சோசியல் ஒர்க்கர்ன்ற மைண்டில் நிறையா சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்குறாங்க. விருது தமிழ்நாட்டோட தலைமை இடத்துல வந்து வாங்க வர்றது சந்தோஷமான விஷயம். அதில் என் ஃபேமிலியோடு வந்து வாங்கும்போது எனக்கு இன்னும் இனிமேலுக்கு இருக்கிறதோட இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பப்ளிக் மேலே இன்னும் ஈடுபாடோடையும் பில்டிங்ஸ் மேலே இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இது. உங்களுடைய குடும்பத்தினர் பற்றி? விஷ்ணு, என்னோட ஃபேமிலி வந்து சின்ன குடும்பம், கடுமையான உழைப்பாளி நாங்கள்லாம். என் ஒய்ஃப் வந்து ஒரு பஞ்சாயத்தின் மிடில் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. ஸ்கூல்லையும் நல்ல பேர் இருக்கும், யூனியன் லெவல்லையும் நல்ல பேர் இருக்கும், டீச்சர்ஸ் லெவலில் நல்லா பழக்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு படிச்சுட்டு ஒரு ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு பணம் கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, புக்ஸ் வாங்க முடியலன்னா அதை ஹெல்ப் பண்ணி செய்வாங்க இன்றைக்கும். அதுமாரி ஏதாவது கோயில் கட்டணம் போகணுன்னா அதுவே ஹெல்ப் பண்ணுறாங்க. என் பையன் துபாயில் இருக்கிறான், துபாயில் இருக்கிறான்னா எனக்கு தொழிலுக்கு சம்மந்தமான டிசைனு போக்குவரத்துலாம் அவனை கேதர் போட்டாக இருக்கிறான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே அவனை எனக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், தொழிலை பார்த்துக்கலான்னு. இவர் என்னோடய ஃபீல்டு தான் வரப்போகிறார், 9th 10th போகிறாரு. இவர் என்ன ஃபீல்டு வரப்போ இவர் டேக்கணும் சார், சிவில் இன்ஜினியர் சவுண்டா சொல்லுங்க, சிவில் இன்ஜினியர்